இந்த உலகத்துல வருங்காலத்துல நடக்கிறத முன்கூட்டியே சொல்ற ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா யாரடா அவரு, அவரை பார்த்தே ஆகணும் அப்படின்னு எல்லாரும் எவ்வளவு ஆர்வமா இருப்பீங்க. அவர் வேற யாரும் இல்ல, நாஸ்ட்ராடாமஸ். நாஸ்ட்ராடாமஸ் ப்ரெடிக்ஷன் அப்படின்னு நிறைய இடத்துல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சில பேர் சொல்லதெல்லாம் சிலது நடக்கும், சிலது நடக்காம போகும். ஆனா நாஸ்ட்ராடாமஸ் சொன்ன எல்லா விஷயமும் நடந்திருக்கு. அது எப்படி அவர் சொல்லி வச்ச குறிப்புகள் எல்லாம் உடனே நடக்குது அப்படின்னு நிறைய பேர் திரும்ப திரும்பி ஆராய்ச்சியும் பண்ணி பார்த்திருக்காங்க. அவரால் மட்டும் எப்படி ஃபியூச்சர் வேர்ல்ட உடனே சொல்ல முடியும் அப்படின்னு நீங்களும் ஆச்சரியமா கேக்குறீங்களா? அப்பனா உடனே வாங்க நாஸ்ட்ராடாமஸ் பயோகிராஃபியை பத்தி ஃபுல்லா பார்த்துடலாம். 1503 டிசம்பர் 14 பிரெஞ்சுல பிறந்திருக்காரு மைக்கேல் என்கிற நாஸ்ட்ராடாமஸ். இவர் யுத்த இனத்தை சேர்ந்தவர். இதனாலே நாஸ்ட்ராடாமஸ் சிறு வயசா இருக்கும் போதே ஜோசியம், ஆர்டோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல ஆர்வம் அதிகம். என்னதான் இவர் பிரெஞ்சு நாட்டை சேர்ந்ததாலும் கிரேக், லத்தீன் இந்த மாதிரி பல மொழிகளையும் தெரிஞ்சு வச்சிருந்தாரு. இருந்தாலும் இவருடைய எதிர்காலம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி அவரோட பெற்றோரே கவலைப்பட்டிருக்காங்க. ஆனா நாஸ்ட்ராடாமஸ் எல்லா எதிர்காலத்தையும் புட்டு புட்டு வச்சிருக்காரு. அப்படி என்னதான் இவர் ப்ரெடிக்ட் பண்ணாரு? ஒரு 4-5 வரிகள்ல பின்னாடி நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் இவர் ஒரு புக்ல எழுதி வச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. அது இன்ன வரைக்குமே அது எல்லாமே நடந்துகிட்டு வந்துட்டு இருக்கு. நாஸ்ட்ராடாமஸ் ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னே சொல்லுவாங்க. நாஸ்ட்ராடாமஸ் 16 வாழ்ந்திருக்காரு. இவரை திருவள்ளுவர் ஓஷன் 2 அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி திருவள்ளுவர் 2 வரிகள்ல நம்ம எல்லாருக்குமே நிறைய விஷயங்களை சொல்லிருக்காரோ அதே மாதிரி நாஸ்ட்ராடாமஸ் 4 அடிகள்ல சொல்லுவாரு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இவர் பிறந்தது 1503, இறந்தது 1566. ரொம்பவே குறுகிய காலகட்டத்துல இருந்தாலும் பல வருடங்களுக்கு இவரோட புக்கு தேவைப்படுது. நாஸ்ட்ராடாமஸ் ஒரு ஜோசியர் மட்டும் இல்ல, மருத்துவரும் கூட. யாராவது நம்ம எப்போ இறக்க போறோம் அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? ஆனா தன்னோட இறப்பையே கணிச்சிருக்காரு நாஸ்ட்ராடாமஸ். அது எப்படின்னா, நாஸ்ட்ராடாமஸ் தன்னை பார்க்க வரும் மக்கள் கிட்ட சொல்லிருக்காங்க, என்னை யாரும் நாளை பார்க்க வர வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் ஒரு ஆழ்ந்த உறக்கத்துக்கு செல்ல போறேன் அப்படின்னு தான் இறக்கிறதுக்கு முதல் நாள் சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன மாதிரி அடுத்த நாள் நாஸ்ட்ராடாமஸ் மக்களை பார்க்க வந்த போது எழுந்திருக்கல. அதுக்கப்புறம் தான் மக்கள் எல்லாம் சொன்னாங்க, தான் இருப்பதை கூட முன்கூட்டியே கணிச்சிருக்காரு அப்படின்னு வியந்து பார்த்திருக்காங்க. நாஸ்ட்ராடாமஸ் 4 அடிகள்ல கவிதைகளா எழுதியிருப்பாங்க. ஆனா இவர் எழுதிய தாய்மொழி கவிதைகளை இன்னும் யாராலையும் சரியா மொழிபெயர்க்க முடியலையா? அப்படி இவர் சொன்னதுல என்னென்ன நடந்துச்சு அப்படின்னா, ஹிட்லர், உலக போர், அதுலயும் ஹிட்லரை பத்தி இவர் சொன்னது என்னன்னா, ஏழ் மேல் ஒருவன் பிறப்பான், ஆனால் அதற்கப்புறம் சர்வாதிகாரியாய் மாறி நாட்டையே ஆழ்வான், பிறகு அவனாலே அவனுடைய நாடும் அழியும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. இந்த விஷயமும் உண்மையானுச்சு. உலக போரை பத்தி என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, 2nd World War அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும், அதே போல உலகில் 2nd World War யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் 20 வருஷத்துக்கு வல்லரசு நாடா ஆவாங்க, 3rd World War நடக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. ஆனா இன்ன வரைக்குமே 3rd World War நடக்கல. ஆனா அதுக்கான சூழ்நிலை இப்ப நடந்துட்டு இருக்கு. ஏன் இரட்டை கோபுரத்தை பத்தியும் சொல்லியிருக்காரு. 2 பாறைகள் மீது ஒரு பறவை மோதும் அப்படின்னு அவரோட 4 அடி கவிதைகள்ல சொல்லியிருக்காரு. பாறை என்பது அமெரிக்காவில் உள்ள இரட்டை கோபுரம், பறவை அப்படின்னு சொல்லி அவர் மென்ஷன் பண்ணது விமானம். அமெரிக்கால ஒரு காலகட்டத்துல கருப்பின தலைவர் வருவாரு அப்படின்னு சொன்னாங்க, அது வேற யாரும் இல்ல, பராக் ஒபாமா. 3rd World War ஒண்ணு நடக்கும், அதுக்கப்புறம் உலகம் அமைதியாகும் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காரு. இந்தியாவில இருந்து ஒரு மனிதன் வருவான், அவன் உலகையே வழி நடத்துவான் அப்படின்னு அவர் மென்ஷன் பண்ணிருக்காரு. ஏன் இந்தியா கூட 2020 அப்புறம் வல்லரசு நாடாகும் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காரு. சரி, இவ்வளவு நேரம் நடந்ததை பத்தி சொன்னோம், இனி நடக்க போறதை பத்தி சொல்லலாமா? 2022 இந்த புவி வெப்பமடைதல்ல ஒரு சிறிய கோள் வந்து தாக்க போகுது. அப்படி இந்த விண்கோள் வந்து தாக்குனுச்சு அப்படின்னா பேரழிவு நடக்கும். இப்படி ஒரு விஷயமும் நடக்கும்னு சொல்லிருக்காங்க நாசா. ஆனா 2022 என்னதான் நாஸ்ட்ராடாமஸ் ஒரு தீர்க்கதரிசியா இருந்தாலும் இவர் சொன்ன வருஷம் கொஞ்சம் முன்னபின்ன மாறி இருக்கு. ஆனா இவர் சொன்ன விஷயங்கள் எல்லாம் அப்படியே நடக்கும். அவர் சொன்ன விஷயங்கள்ல இதுவும் ஒன்று, கிளைமேட் சேஞ்ச் ஆகும், காலநிலை மாற்றம் ஏற்பட்டு ரொம்பவே மோசமா போகும், ரொம்ப அதிகமான வெப்பநிலையா கடல்ல உயரம் ஏற்படும், பாதி மீன்கள் வெந்தே போகும், இறுதியில மனித குலம் 40 ஆண்டுகளுக்கு மழையே பார்க்காது, இப்படி எல்லாம் சொல்லியிருக்காரு. அதே போல 40 ஆண்டுகளா வானவில்லை பார்க்காம வறண்டு இருக்கும் பூமியில மழை பொழிய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா உலகமே காணாத வெள்ளமா அது கொட்டி தீர்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எங்க சமீப காலமா ஒரு சின்ன மழை வந்தாவே நம்ம ரோடெல்லாம் நிறைஞ்சு போச்சு, ஸோ வெள்ளம் மழையா குட்டுனுச்சு அப்படின்னா அது மட்டும் இல்லைங்க, ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பம் வரும், இப்படி இந்த டெக்னாலஜி ரொம்பவே டெவலப் ஆச்சு அப்படின்னா மனிதர்களுக்கு அழியாதவர்களா மாறுவாங்களாம். அந்த அழியாத மனிதர்கள் அப்படின்னு அவர் எதை குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தா ரோபோ. இன்னும் பல வருஷங்களுக்கு இவர் சொன்ன விஷயம் இருந்துகிட்டே இருக்கு அந்த புக்ல. ஒவ்வொரு வருஷமும் நியூ இயர் வரும்போது நாஸ்ட்ராடாமஸ் இந்த வருஷம் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு பாக்குற மக்கள் நிறைய பேர். அப்படிப்பட்ட நாஸ்ட்ராடாமஸ் மான்பிலியர் அப்படிங்கிற யூனிவர்சிட்டி
ஹாஸ்பிட்டலில் படிச்சிருந்திருக்காரு. படிச்சு முடிச்சுட்டு மக்களுக்கு மருத்துவ சேவையும் செஞ்சுக்கிட்டே இருக்கும் போது தான் திருமணமும் செஞ்சுக்கிட்டாரு. நாஸ்ட்ராடாமஸ்க்கு ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தையும் பிறந்திருக்கு. ஆனால் 1538 காலகட்டத்தில் தன்னோட மனைவி குழந்தைகள் எல்லாரையுமே பிளேக் நோயால பறி கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் நாஸ்ட்ராடாமஸ் ஒரு நாளுடைய வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்காரு. ரொம்ப வருஷம் கழிச்சு 2வது திருமணமும் செஞ்சுக்கிட்டாரு. உலகம் முடியும் வரைக்கும் என்னோட கணிப்புகளை நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தி செஞ்சுரியஸ் அப்படிங்கிற நூலும் எழுதியிருக்காரு. ஏன் சில பேர் நாஸ்ட்ராடாமஸ் பழிச்சும் பேசியிருக்காங்க, இவர் ஏன் அழிவோட கணிப்புகளை மட்டும் சொல்றாங்க, நல்ல விஷயங்கள் கணிப்புகள் எதுவுமே சொல்ல மாட்டாரே அப்படின்னு சில பேர் நாஸ்ட்ராடாமஸ் மேல வழக்கும் தொடர்ந்திருக்காங்க. நாஸ்ட்ராடாமஸ் எப்படி நாளடி வரிகள்ல இவ்வளவு ஒரு துல்லியமா கணிப்புகளை சொல்றாரு அப்படின்னு கேட்டா, இவருக்கு அப்பப்ப கண்கள்ல சில விஷயங்கள் வந்து வந்து மறையுமா, அந்த மாய காட்சிகள்ல அப்படியே இவர் எழுதியிருப்பாரு. அந்த ப்ரெடிக்ஷன் தான் இத்தனை வருஷம் கழிச்சும் அது உண்மை சம்பவமா மாறுது. சில பேர் நாஸ்ட்ராடாமஸ் சொன்னதெல்லாம் போய் அப்படின்னு சொல்றவங்களும் இருப்பாங்க. ஏன்னா இந்த நூலை மொழிபெயர்க்கிறவங்க சரியா மொழிபெயர்க்காம இருந்ததுனால கூட இந்த மாதிரி சில சர்ச்சைகளும் ஏற்படும். அப்படிதான் இந்தியா 21வது நூற்றாண்டுல வல்லரசா மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது எப்படி நடக்கும் தான் தெரியல. சோ இந்த வீடியோல நாஸ்ட்ராடாமஸ் சொன்ன எல்லா விஷயங்களையும் பார்த்திருப்பீங்க. அது எப்படி உண்மை சம்பவமா மாறுனுச்சு, நாஸ்ட்ராடாமஸோட வாழ்க்கை முறை எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. மேலும் இது போல பல சுவாரஸ்யமான தகவல் உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டான்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க.